வர்சஸ் நயன்தாரா திருமண ஆவண படம் சர்ச்சையானது ஏன்? நயன்தாராவோட பியாண்ட் த ஃபேரி டேல் ஆவணப்படத்தோட ட்ரெய்லர்ல தனுஷ் தயாரிப்பில் வெளியான நானும் ரவுடிதான் படத்தோட காட்சிகள் மற்றும் பாடல்களை பயன்படுத்தியிருக்கிற 3 நொடிக்கு 10 கோடி ரூபாய் நஷ்டஈடு கோரி நயன்தாராவுக்கு தனுஷ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கக்கூடிய விவகாரம் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில பெரும் பேசு பொருளாயிருக்கு. இந்த நிலையில நானும் ரவுடிதான் படத்தோட காட்சிகள் புகைப்படங்களை பயன்படுத்திக்க தனுஷோட தடையில்லா சான்றிதழை கேட்டதாவோ, 2 வருஷங்களா தனுஷ் தடையில்லா சான்றிதழை கொடுக்கலனோ, தனிப்பட்ட வெறுப்பின் காரணமாவே தனுஷ் இப்படி செய்யறதாவும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வச்சிருக்காங்க நயன்தாரா. உரிமம் பெறாம ட்ரெய்லர்ல பாடல் காட்சிகளை பயன்படுத்தியது தவறுன்னு ஒரு பார்வை முன்வைக்கப்பட்ட நிலையில அதுக்காக இவ்வளோ பெரிய தொகையை நஷ்டஈடா கேட்கறது நியாயமா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பப்படுது. தனுஷ் நஷ்டஈடு கோரிய விவகாரம் யார் பக்கம் நியாயம்? நயன்தாராவின் ஆவணப்படத்தை தாமதப்படுத்தினாரா தனுஷ்? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். நஷ்டஈடு கோரி தனுஷ் நோட்டீஸ் அனுப்பிய விவகாரத்தில் தனுஷை நோக்கி கடுமையான விமர்சனங்களை முன்வச்சிருக்காங்க நயன்தாரா. பியாண்ட் த ஃபேரி டெய்ல் ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதான் திரைப்படத்தோட காட்சிகள் பாடல்கள் மற்றும் புகைப்படங்களை பயன்படுத்த திட்டமிட்டு தனுஷ்கிட்ட தடையில்லா சான்றிதழை கோரியதாகவும், 2 வருஷங்களா தடையில்லா சான்றிதழை தனுஷ் வழங்காததால வேற வழி இல்லாமல் நானும் ரவுடிதான் படத்தோட காட்சிகள் பாடல்கள் இல்லாமையே ஆவணப்படத்தை வெளியிடக்கூடிய முடிவுக்கு வந்ததாகவும் சொல்லியிருக்காங்க நயன்தாரா. ஒரு காலத்துல சினிமாவில் ஒன்னா பயணிச்சவங்களோட வெற்றியை ஏற்றுக்கொள்ள பழகிக்கோங்கன்னு தனுஷை கடுமையா விமர்சிச்சிருக்காங்க நயன்தாரா. ஒருத்தவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில தலையிடுவதை தமிழ்நாடு மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு நயன்தாரா தன்னோட அறிக்கையில சொல்லியிருக்காங்க. நானும் ரவுடிதான் படத்துக்கு சிறந்த நடிகைக்கான விருதை வாங்கியிருந்த நயன்தாரா தன்னோட நடிப்பு தனுஷுக்கு பிடிக்காதுன்னு பேசி இருக்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. இப்படி இந்த விவகாரம் காப்புரிமைக்கான மோதல்ல இருந்து தனிப்பட்ட பிரச்சனைகளை நோக்கி நகர்ந்து இருக்கிறதா பார்வை முன்வைக்கப்படுது. நயன்தாராவோட அடுக்கடுக்கான விமர்சனங்களை தொடர்ந்து தயாரிப்பாளர் அப்படிங்கிற முறையில அவர் தயாரித்த படத்தோட காட்சிகள் பாடல்களை வியாபார ரீதியில மற்றொரு படத்துல பயன்படுத்தும் போது அவர் நஷ்டஈடு கோருறதுல என்ன தவறு இருக்குன்னு கேள்வி முன்வைக்கப்படுது. சட்டப்படி பார்த்தா இந்த விவகாரத்துல நஷ்டஈடு கோர தனுஷுக்கு முழு உரிமை உண்டு. நானும் ரவுடிதான் படத்தோட காட்சிகள் பாடல்களை பயன்படுத்தாமலேயே ஆவணப்படுத்த வெளியிடுறதா நயன்தாரா தன்னோட அறிக்கையில சொல்லி இருக்கிறதன் மூலமா படத்துல உரிமம் பெறாம எதுவும் பயன்படுத்தப்படல அப்படிங்கிறது உறுதியாகுது. இந்த நிலையில தனுஷ் தரப்பு நீதிமன்றத்தை நாடுனாலும் தனுஷ் தரப்பு வாதங்கள் நீதிமன்றத்துல நிக்காதுன்னு சட்ட வல்லுநர்கள் சொல்லுறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. நஷ்டஈடு கோர சட்டத்துல இடம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இவ்வளவு பெரிய தொகையை இந்த விவகாரத்துக்கு நஷ்டஈடா கேட்கறது சரியா அப்படிங்கறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. தடையில்லா சான்றிதழுக்காக 2 வருஷங்கள் காத்துட்டு இருந்ததா சொல்லியிருக்கக்கூடிய நயன்தாரா தன்னோட ஆவணப்படம் தடைபட்டு நிக்க தனுஷ் தான் காரணம்னு நேரடியாகவே குற்றம் சாட்டியிருக்காங்க. இந்த நிலையில தடையில்லா சான்றிதழ் கிடைக்காதப்பவும் அதுக்காக 2 வருஷங்கள் காத்திருந்தது ஏன் அப்படிங்கிற கேள்வியும் முன்வைக்கப்படுது. அதே சமயம் ஆவணப்படம் தாமதமானதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் தனுஷ் தடையில்லா சான்றிதழ் வழங்க தாமதப்படுத்தினதுனாலேயே படம் தடைப்பட்டதா சொல்றத எப்படி ஏத்துக்க முடியும்னு ஒரு தரப்பினர் சொல்றதையும் பார்க்க வேண்டியிருக்கு. தனுஷ் நயன்தாரா மோதல் காப்புரிமையை தாண்டி தனிப்பட்ட மோதலா மாறியிருக்கு. இந்த நிலையில தனுஷ் முறையா நோட்டீஸ் அனுப்புனதுக்கு நயன்தாரா ஏன் முறையான சட்ட நடைமுறைகளை பின்பற்றாம இந்த விவகாரம் குறித்து பொது வெளியில பேசணும் அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பப்படுது. தனுஷ் செஞ்சது தனி மனித தாக்குதல்னா நயன்தாரா தனுஷ் பத்தி பல விமர்சனங்களை பொது வெளியில முன்வச்சதும் தனி மனித தாக்குதல் தான் ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. காப்புரிமை தனிப்பட்ட சண்டை எல்லாம் கடந்து இப்போ இந்த விவகாரத்தை பத்தி பொது வெளியில நயன்தாரா கருத்து தெரிவிக்கிறதுக்கு பின்னாடி ஆவணப்படத்தோட விளம்பர நோக்கமும் இருக்கலாம்னு சொல்லப்படுது. சட்ட ரீதியான உரையாடலை பொது வெளிக்கு நயன்தாரா கொண்டு வந்த நிலையில இந்த விஷயம் யாருக்கு சாதகமாகும் அப்படிங்கிறது அடுத்தடுத்து இந்த விஷயத்துல தனுஷும் நயனும் என்ன பேச போறாங்க அப்படிங்கறத பொறுத்தே தெரிய வரும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.